Friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு பார்த்துக்கலாம். இங்க வந்து தக்காளி வந்து 1 கிலோ வாங்கி இருக்காங்க. நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா அந்த மாதிரி. 1 கிலோ பூண்டு கொஞ்சமா சோம்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து புளி வந்து நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சு வச்சிருக்காங்க. இங்க நல்லெண்ணெய் வந்து 1/4 லிட்டர் வச்சிருக்கேன். இங்க மிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். இங்க தேவையான அளவு உப்பு அதே மாதிரி கறி மசாலா தேவையான அளவு தக்காளி எந்த அளவுக்கு சேக்கறமோ அந்த அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கங்க. இப்ப தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வந்து பூண்டு சோம்பு அரைச்சு வச்சிருக்கத சேர்த்தலாம். தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கத சேர்த்தலாம். இல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்தலாங்க. வெந்து எண்ணெயோட சேர்ந்துங்க. எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும். நான் வந்து கசகசா கொஞ்சம் சேர்க்கறேங்க. இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கசகசா சேர்த்தா. நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் எண்ணெய் தாங்க. இந்த டயத்துக்கு புளி கரைச்சலை வந்து சேர்த்தலாம். நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. புளி கரைச்சல் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கறி மசாலா தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்தலாம். உப்பு முதவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்தலாம். இதோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலான்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க. இடியாப்பத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இது மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு அசத்துங்க. அதை வடித்து அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.